ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்மதி இணையதளத்தின் உணவு மதி தொகுப்பு. இந்த உணவு மதி தொகுப்புல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்பழம். மாம்பழம் அப்படிங்கும் போது உங்க ஞாபகத்துக்கு வர்றது ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர்ல இருக்கிற ஒரு அழகான ஃப்ரூட் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். எங்க பார்த்தாலும் இந்த சம்மர்ல நம்ம கண்ணை படுற இந்த மாம்பழம் எவ்வளோ ஹெல்த்தி, அந்த மாம்பழம் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல ஏதாவது பாதிப்புகள் வருமா, எவ்வளோ அளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு நமக்கு நிறைய டவுட் இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாம்பழங்கள் எடுக்கிறதுனால நம்ம உடம்புக்கு என்ன நன்மைகள்லாம் இருக்கு, என்ன தீமைகள் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். மாம்பழத்தை பத்தி பார்க்கும்போது, மாம்பழம் பாத்தீங்க அப்படின்னா, இதுக்கு வந்து இதோட ட்ரெடிஷ்னல் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேக்னிஃபரா இண்டிகா அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியன் நேஷனல் ஃப்ரூட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாம்பழம் தான். பெரியவங்கள்ல சின்ன வயசுல இருக்கவங்க வரைக்கும் எல்லாருக்குமே மாம்பழம் ரொம்பவே பிடிக்கும். இப்படிப்பட்ட மாம்பழத்துல என்ன நியூட்ரியன்ஸ் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பொதுவா மாம்பழம் நம்ம எடுத்துக்கிட்டாலே அதோட எல்லோ கலரை வச்சு நம்ம ஈஸியா சொல்லலாம், அதுல நல்ல விட்டமின் ஏ இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுல நல்ல ஃபைபர் இருக்கு, மெக்னீஷியம் இருக்கு, பொட்டாசியம் இருக்கு. இதில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக என்ன அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் மேங்கிஃபெரின் அப்படின்னு சொல்கிற ஒரு பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்குது. இந்த மேங்கிஃபெரின் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நிறைய ரிசர்ச் போயிட்டுருக்கு. என்ன இந்த ரிசர்ச்சில் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, மேங்கோ பொதுவாக மாம்பழம் அந்த மரத்தில் அந்த இலைகளில் அதோட காம்புகளில் அதோட பழத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த மேங்கிஃபெரின்ற ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. இதை அதிகமாக நம்ம எடுத்துக்கிறதுனால நம்ம பாடியில் இருக்க ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே அழிஞ்சு நல்ல ஒரு செல்ஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாம்பழம் எடுத்துக்கிறதுனால நமக்கு கான்ஸ்டிபேஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாமே க்யூர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மாம்பழம் நீங்கள் எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹார்ட் பிளட் ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அது குறையிறதுக்கான வாய்ப்புகளுமே அதிகமாக இருக்குது. அதனால் இது ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் கிடையாது, மாம்பழம் ரொம்ப ஒரு எனர்ஜியான ஃபுட் பார்த்திங்களா. ஒரு மீடியம் சைஸ் மாங்காலே பார்த்திங்க மாம்பழத்தில் பார்த்தீங்கன்னா, 90 கிலோ கேலரிஸ்லேருந்து 100 கிலோ கேலரிஸ், 150 கிலோ கேலரிஸ் வரைக்கும் நமக்கு கிடைக்கும். அவ்வளோ ஒரு எனர்ஜெட்டிக்கான ஃபுட், குழந்தைங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். இது ஒரு பவர்ஃபுல் ஹெல்த்தி ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த மாம்பழம் என்ன அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ் வரும், என்ன அளவு எடுத்துக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். பொதுவாக மாம்பழம் அதிகமாக எடுத்துக்கிறதுனால என்ன சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும், இதை நான் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். மாம்பழம் எடுத்துக்கும் போது சில பேருக்கு அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் இருக்கும். சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து தோலில் வந்துட்டு ஏதாவது ரேஷஸ் மாதிரி அந்த மாதிரி வரும். பொதுவாக மாம்பழம் வந்து பழுக்க வைக்கிறது கார்பைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெமிக்கலை யூஸ் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல் வந்து ஒத்துக்காமல் போகிறதுனால நிறைய பேருக்கு ரேஷஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மாம்பழம் அதிகமான ஃபைபர் இருக்கிறதுனால இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி வந்துட்டு டயரியா, சில பேருக்கு வந்து இன்டைஜஷன் ப்ராப்ளம், அதுக்கப்புறமா வந்துட்டு ப்ளாட்டிங் அந்த மாதிரி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததாக மாம்பழம் வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாம்பழம் அதிகமாக எடுத்துக்கும்போது அவங்க சுகர் லெவல் அதிகமாகறதையும் நம்ம பார்க்க முடியும். இதை தவிர சில பேருக்கு பர்சனலாக மாம்பழம்ல இருக்கிற ஏதாவது ஒரு பார்ட்டி இது ஒத்துக்காம போகும்போது அவங்களுக்கு வாமிட்டிங் டயரியா ஆகிறதுக்கான சிம்டம்ஸ் இருக்கு. பொதுவாக மாம்பழம் வந்து அதிகமாக சூடு ஏற்படுத்துகிற ஒரு பழமாக இருக்கிறதுனால அதிகமாக எடுத்துக்கும் போது பாடி ஹீட்டை வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தும் அப்படின்ட்டு அப்படியும் வந்து சில பேர் சொல்கிறாங்க. ஸோ மாம்பழம் எடுத்துக்கிறதுனால இதெல்லாம் தான் சைட் எஃபெக்ட்ஸ். பொதுவாக வந்து மாம்பழத்தை வந்து அளவோடு எடுத்துக்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம ஓவர் கம் பண்ண முடியும். மாம்பழத்தை நான் எந்த மாதிரி எடுத்துக்கலாம், எவ்வளோ எடுத்துக்கலான்னு ஒரு பொதுவாக ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா. மாம்பழம் எடுத்துக்கிறது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை மட்டும் மாம்பழம் எடுத்துக்கிறது நல்லது. 2 மேங்கோஸ் வரைக்கும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் மாம்பழம் சாப்பிட்றதுக்குன்னு ஒரு டைமிங் நீங்கள் வச்சுக்கணும். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்பிட்வீன் மீல்ஸ், அதாச்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றீங்க, மதியம் டின்னர் லன்ச் சாப்பிட்றீங்க, அதுக்கு நடுவில் இருக்கிற அந்த மிட் மார்னிங் டைம் இல்லை மிட் ஈவினிங் டைம், அந்த ஒரு 6 மணிக்கு இல்லை அந்த டின்னர் சாப்பிட்றதுக்கு முன்னாடியான ஒரு டைம், இந்த டைம் தான் மாம்பழம் சாப்பிட்றதுக்கான ஒரு ஐடியல் டைமாக நீங்கள் எடுத்துக்கோங்க. பொதுவாக மாம்பழத்தை சாப்பாடுக்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் இருக்க நியூட்ரியன்ஸ் உங்கள் பாடிக்கு கண்டிப்பாக யூட்டிலைஸ் ஆகாது. அது வந்து ஒரு சுகராக உங்கள் பாடி கன்சிடர் பண்ணும், அது வந்து வெளியே உங்களுக்கு பாடிக்கு ஓவர்லோட் தான் பண்ணும். அந்த மாதிரி இல்லாமல் நல்ல ஒரு நியூட்ரியண்ட்டான ஒரு மாம்பழத்தை நீங்கள் எடுத்துக்க போது தயவு செஞ்சு அது ஒரு நல்ல ஒரு இடைவேளையில், உணவோட இடைவேளையில் எடுத்துக்கும் போது அதை நம்ம முழுசாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, மாம்பழமே ஏற்கனவே நல்ல ஒரு சுகர் ரிச் ஃபுட்டு தான், அது கூட மாம்பழம் மில்க் ஷேக்காக நிறைய சுகர் போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்கள்.
பொதுவாக வந்து அதுக்காக மாம்பழத்தில் நாங்கள் எந்த டிஷ்ஷும் செய்யக்கூடாதுன்னா தாராளமாக செஞ்சு சாப்பிடுங்க, அது தப்பு கிடையாது. பட் ஒன்ஸ் அ வீக், 15 நாளைக்கு ஒரு தடவை, வாரம் ஒரு தடவை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன்னா இயற்கை கொடுக்குற அந்த பழத்தை அதை நம்ம அதோட ஒரிஜினல் இதாகவே எடுத்துக்கும் போது தான் அதனோட நியூட்ரியன்ஸ் எல்லாம் நமக்கு உடம்புக்கு போய் சேரும். அடுத்தது ஒரு சின்ன இது என்ன அப்படின்னா, டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாம்பழம் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்பாங்க. டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் மாம்பழம் எடுத்துக்கலாம், ஆனால் அளவோடு எடுத்துக்கோங்க, போர்ஷன்ஸாக எடுத்துக்கோங்க. பொதுவாக மாம்பழத்தில் ஏற்படுற மாம்பழம் ஜூஸாக குடிக்கிறீங்க, இல்லை மாம்பழத்தில் அல்வா சாப்பிட்றது, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அதெல்லாம் வந்து ஓவர்லோட் ஆஃப் கேலரிஸ் இருக்கும், ஓவர்லோட் ஆஃப் சுகர்ஸ் இருக்கிறதுனால அந்த மாதிரி எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு மாம்பழம் எடுக்கிறது தான் போர்ஷன்ஸில் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு முக்கியமாக என்ன அப்படின்னா, உணவு இடைவேளை இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு உணவு பெரிய உணவுகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த டைமில் எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மாம்பழத்தை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருக்கும்.